கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஃபஸ்ட் நியூஸு, எத்தீரியம் வந்து அதனோட டிரான்சாக்ஷன் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணாதனால எக்ஸ்ஃபின் நெட்ஒர்க் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த எக்ஸ்ஃபினோட நெட்ஒர்க் ஸ்பீடு டிரான்சாக்ஷன் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 செகண்ட்ஸ். 2 செகண்ட்ஸில் அவங்களோட டிரான்சாக்ஷன் ஸ்பீடு வந்து கம்ப்ளீட் பண்ணி தருது. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதனோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர் ஜீரோ கேஸ் ஃபீ. ஸோ அதனால் எத்தீரியம் பேஸ்டு கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து இப்போது எக்ஸ்ஃபின் பக்கம் திரும்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏடிஏ பற்றின நியூஸு, அவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்குக்காக அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க புது கிரியேட்டர்ஸை வந்து ஜாபில் வந்து அலோகேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு அவங்களோட கோ ஃபவுண்டர் சார்லஸ் ஹக்கின்சன். யூகேயில் வந்து பிட்காயினுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிட்காயின் பை பண்ணுறக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறக்காக இந்த யூகேவோட அட்வர்டைஸிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி வந்து பிட்காயின் விளம்பரங்களுக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஈரானில் வந்து பிட்காயின் மைனிங்க்கு வந்து டெம்பரவரியாக தடை பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பிட்காயின் மைனிங் ஒர்க் ஸ்டேஷன்ஸில் வந்து பவர் வந்து அதிகமாக செலவாச்சு அப்படின்னா அந்த ஈரான் மக்களுக்கு வந்து பவர் அதிகமாக கிடைக்காமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து டெம்பரவரியாக செப்டம்பர் மாதத்து வரைக்கும் தடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேபிள் காயின்ஸ்க்கான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து $100 பில்லியன் தாண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எதில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா USDT அண்ட் வந்து USDC தான் அதிக ஸ்டேபிள்ஸ் காயின்ஸை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம பை பண்ணுறதுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த USDT-யும் USDC-யும் தான். மோஸ்ட்லி நம்ம சைடு பார்த்திங்க அப்படின்னா USDT அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனோட இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. க்ரோத் வந்து அதிகமான வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரபலமான மீம் ஸ்டாக்கான கேம் ஸ்டாப் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஒரு புது NFT பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதாகவும் அண்ட் அதுக்கடுத்தது வந்து GME டோக்கன் வந்து ஒன்று புதுசாக வந்து லான்ச் பண்ணுறதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மீம் ஸ்டாக்ஸ்க்கு வந்து எப்போவுமே வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு BNB காயினை பற்றின ஒரு அப்டேட்டு, அதனோட BNB காயினோட சப்போர்ட் லெவல்ஸ் வந்து $360 வரைக்கும் இருக்கும். அதுக்கு கீழே போக ஆரம்பிச்சுது அப்படின்னா $280 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அதனோட ரெசிஸ்டன்ட் லெவல் $388 தாண்டிச்சு அப்படின்னா அது 400 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து $442 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு IOTA காயின் பற்றின ஒரு அப்டேட்டு, இந்த IOTA டீம் வந்து ஒரு புது அவார்டு வந்து ஒன்று ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. யூனிட் 2021 அப்படிங்கிற அவார்டு வந்து ரிசீவ் பண்ணிக்கிறத அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த காயின் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறக்கான ஒரு அடையாளம் தான். நெக்ஸ்ட்டு ட்ரோன் காயின் பற்றின ஒரு அப்டேட்டு, ட்ரோன் காயின் வந்து இப்போ வந்து ரொம்பவே டல்லான லெவலில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதனோட கீ சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $0.08 $0.05 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ சப்போர்ட் லெவல் அது தாண்டிருச்சு, 0.08 தாண்டிருச்சு. ஸோ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனோட கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $0.09 வரைக்கும் போகும். அதை தாண்டிச்சு அப்படின்னா $0.10 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு $7 வரைக்கும் டச் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதை தாண்டிச்சு அப்படின்னா $0.09 தாண்டிச்சு அப்படின்னா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அலர்ட் செக்மெண்ட் தான் பை அண்ட் செல் ஓகேங்களா. இதில் வந்து பை பண்ண வேண்டிய காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ADA வந்து இன்க்ரீஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மேட்டிக் வந்து $2.50 வரைக்கும் போகும். அதுக்கு கீழே ஒரு சின்ன டம்ப் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வி செயின் வந்து அதுவும் ₹10 வரைக்கும் ரீச் ஆகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் ஹோல்டிங் அப்படின்னா ஃப்ரீ காயின்ஸ் வந்து பை பண்ணிக்கங்க அண்ட் வந்து சேஃப் மூன். இந்த ரெண்டுமே வந்து ரொம்பவே சேஃப் தான். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வர கிரிப்டோ நியூஸ் செக்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபுல் சப்போர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்குறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை மறந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு.